இப்பொழுது ஆன்மீக சொற்பொழிவு ஜோதிட ரத்னா திருமதி கே எஸ் கிருஷ்ணவேணி எம்ஏ அவர்கள் அசோக் கோவை ஆயர்கள் சொற்பொழிவு ஆற்ற உள்ளார்கள். அது சமயம் பக்தர்கள் ஆராய்ந்தே இருப்பவர்கள் நமது பிருந்தாவனத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனைத் தொடர்ந்து சிறப்பு அலங்காராச்சனை நடைபெறுகின்றது. கனகாபிஷேகம், அலங்காரப்பட்டி, அஸ்தோகம், அதனைத் தொடர்ந்து மகாதீபாரதனை, மந்திராசிரம் விநியோகம், அதனைத் தொடர்ந்து சிறப்பு அரசோய அன்னதானம் நடைபெற உள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை. அனைத்து பக்த கோடி அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடியே கிருஷ்ணவேணி, மிக சிறப்பாக ஒவ்வொரு ஆண்டும் ஒரு உன்னதமான ஆன்மீக சிந்தனைகளும் அறிவாற்றலோடும் எல்லாருடைய அனுகிரகத்தோடும் குரு ராகவேந்திரருடைய 353வது சிறப்பு ஆராதனை இந்த ஆண்டு விழா நம்ம முதல் பேச்சாளராக கொடுத்ததற்கு குருவாகிய ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த உயர்ந்த மதிப்பிற்குரிய டாக்டர் கே எஸ் சத்யமூர்த்தி சேர்மன் சார் அவர்களுக்கும், அறங்காவலத்துறையில தலைவராக இருக்கக்கூடிய நமது ரொம்ப அன்பானவர் எதையுமே வந்து இயல்பா எடுத்து பேசக்கூடியவர், அவருடைய அரவணைப்பிலையும் அவருடைய ஆக்கிரமிப்பிலையும் தான் ரொம்ப அவங்களுடைய அனுசரணையும் பாருங்க. அதுதான் இந்த ட்ரஸ்ட் இந்த அளவுக்கு வளர்ச்சிய வளர்ந்துருக்கு. சோ சேதுராமன் அவர்களுடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி தலைவர் ஐயாவுக்கு நமஸ்காரம் தெரிவித்துக் கொண்டு என் செந்தில்குமார் அவர்கள் துணைத் தலைவராக இருந்தே நமக்கெல்லாம் நல்ல ஒரு சேவை செஞ்சிட்டிருக்கார். அனைத்து மற்றும் செயலாளர், துணை செயலாளர், இது போல நிறைய பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய இந்த அறங்காவலத்துறையில் இருக்கக்கூடிய பணியில் இருக்கக்கூடிய மற்றும் சேவை செய்யக்கூடிய நமது பிருந்தாவனத்துக்கு மிக சிறப்பாக பணியாற்றக்கூடிய நம்ம மாதிரி இருக்கக்கூடிய தொண்டர்கள் அனைவருக்குமே வணக்கத்தையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக இந்த நல்ல ஒரு சொற்பொழிவு ஆற்றும் விதத்தில் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வாய்ப்புக்கு நம்ம ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் கொடுத்துட்டு போகணும் பக்தர்கள் அனைவருக்குமே. ஏன்னா இந்த ஆன்மீக சிந்தனையும் ஆன்மீகத்தெல்லாம் வளர்க்கறதுக்கு இப்ப ரொம்ப பெரும் பாடுபாடுதான் இருக்கு. அப்ப பழைய ஆட்கள் மட்டும்தான் கேட்கறாங்க, இப்ப வளரக்கூடிய சமுதாயமோ சந்ததிகளோ கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இப்ப நாகரிகம் பெருத்து வந்துருக்கு. அப்ப நம்மளுடைய விஷயங்கள் வந்து இது போல ஒரு யூடியூப் சேனலையோ நம்மளுடைய அஸ்டோ சூலூர் மீடியா சேனலுக்கும் மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுரேஷ் தம்பி நல்ல நமக்கு நட்பு. ஸோ நல்ல ஒரு வாய்ப்புகளை நழுவ விடாம நம்மளுடைய பணியை செய்யணும். அப்ப இந்த பிருந்தாவனம் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வளர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய செயல்பாடும் பணியும் தான். அப்ப எல்லாருமே ஆன்மீக பக்தர்களாக இருந்து குருவாக இருந்து திரு அருவாக இருந்து நமக்கு நிறைய அருள்பாலிக்கிறார். அடியாருக்கு கொடுத்த தலைப்பு என்னன்னா எப்பயுமே அற்புதங்கள், அவருடைய மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், இது போல நல்ல தலைப்பின் கீழதான் பேசுவோம். நம்ம எத்தனை யூடியூப்பு பேசினாலும் டிவி சேனல்ல பேசினாலும் ஸ்ரீ ராகவேந்தருடைய குரு வணக்கத்தையும் ஸ்லோகத்தையும் சொல்லாம நான் ஆரம்பிக்கிறதே கிடையாது. வேந்தர் டிவியில பேசும்போது கூட எந்த டிவி சேனல்ல கூட என்னோட குருவோடைய நமஸ்காரம் செஞ்சுட்டு தான் நான் சொல்லுவேன்னே சொல்லியிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு ஆண்டும் நம்மளுடைய வளர்ச்சிக்கு சுவாமியுடைய அனுகிரகம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவரை வந்து ரொம்ப சுவாமி கொடுத்துட்டு இருக்கோம் சொல்லிட்டு இருக்கோம். என்னுடைய அலுவலகத்தையும் சரி வீட்டையும் வச்சு பூஜை செஞ்சுட்டு இருக்கேன். அப்ப இந்த நிறுவனம் இங்க இந்த அளவுக்கு பிரசித்தி பெற்று இருக்குதுன்னா அவங்க செய்யக்கூடிய அபிஷேகம், ஆராதனை மற்றும் நல்ல காரியங்கள் என்னன்னா அன்னதானம். அப்படி அன்னதானம் செய்யக்கூடிய குருவாக இருந்து நமக்கு எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப நம்மளுடைய பிரார்த்தனைகள் எல்லாமே நல்ல பிரார்த்தனைகளாகவும் கூட்டு பிரார்த்தனைகளாகவும் இருக்கக்கூடிய அமைப்புல சத்யநாராயண பூஜை நேற்று இரவு கூட நடந்துருச்சு. ஏன்னா பௌர்ணமியில இன்றும் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமை
நல்ல ஒரு அமோகமான ஆவணி மாதம், அதாவது ஆடி மாதம் அப்படிங்கிறதே நமக்கு செய்யக்கூடிய அந்த இறை வழிபாடுகள் அம்மன் வழிபாடெல்லாம் முடிச்சிருக்கோம். ஆவணி மாதத்துல சுபிக்ஷம் கொடுக்கணும், விசேஷங்கள் வீட்டில் நடக்கணும் அப்படிங்கறத வந்து வேண்டுதல் எல்லாமே இது நடைபெறக்கூடிய மாதம். அப்ப சிறப்பான மாதம், அற்புதமான மாதம், விசேஷங்கள் சுப காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா குருவோடைய அருள் வேணும். குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தை அப்படிமாங்க. அப்ப நம்ம ஒரு கெட்டியா இந்த கலியுகத்துல ஒரு ஜீவ சமாதி வழிபாடு எல்லாருக்குமே தேவை. முதல்ல நம்ம குலதெய்வ வழிபாடு நம்ம குலத்தை காக்கும். அதை விட நம்மளுடைய இந்த கர்ம வினையை, என்ன ஒரு கர்ம வினையை வாங்கினா இந்த மனித ஜென்மா எடுத்திருக்கோம். அப்ப இந்த மனித ஜென்மால நம்ம அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும், நம்ம வரக்கூடிய நல்லதும் சரி கெட்டதும் சரி, எல்லாமே வாங்கி வந்த கர்ம வினைன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த கர்ம வினையை நல்லதாக போக்கிக்கணும், நல்லதாக வளர்த்துக்கணும் அப்படின்னா குருவரில் ஒரு கெட்டியா ஒரு ஆன்மீக வகையை நம்ம புடிச்சுக்கணும். சன்னியாசிகள் அப்படின்னா பல பேர் தமிழ்நாட்டிலயும் சரி உலகத்திலயும் இருக்காங்க. ஆனா என்ன விஷயத்த விதைச்சிட்டு போனாங்க, என்னென்ன அற்புதங்கள் நடத்தினாங்க, சித்தி வேலைங்கிறது வேற, குருவா இருந்து செயல்படக்கூடியது வேற. ஆனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஏழ்மையாக இருந்து தன்னகத்தே தன்னுடைய குடும்பம் அப்புறம்தான், அப்ப குடும்பங்கிற விஷயத்தையும் ஒதுக்கிட்டார் யாருன்னா ஸ்ரீ ராகவேந்திரர். குடும்பங்கிறது என்ன, மனைவி பெயர் சரஸ்வதி. அப்ப இவர் வந்து எளிமையாக புவனகிரியில தான் பிறந்தார். ஆனா ஜீவ சமாதியா அடைஞ்சது மந்திராலயத்துல. சோ மந்திராலயம் போயிட்டு வர்றதுக்கும் ஒரு பாக்கியம் வேணும். அப்ப மந்திராலயத்திலயும் இப்ப ப்ரோக்ராம் போயிட்டு இருக்கு, நிறைய நிகழ்ச்சிகள் ஆராதனை நடந்துட்டு இருக்கு. அப்ப அவரோட எண்ணத்தை அங்க நினைச்சிட்டு இங்க நம்ம சேவிச்சுட்டோம். அப்ப அவர் இருக்கிற இடமெல்லாம் பிருந்தாவனமா இருக்கணும், நல்லா ஒரு அமோகமா செழிப்பா இருக்கணும். அப்ப நவபிருந்தாவனத்துல முக்கியமான விஷயம் பசுக்கள். அப்ப இந்த அற்புதங்கள்லாம் எங்கெங்க நிகழ்த்தினார் அப்படின்னா நம்ம பூலோகத்துல நம்மளுடைய தமிழ்நாட்டில தான் நிறைய நடத்தினார். ஏழை எளியவர்களுக்காக வாழ்ந்தார், மாணவர்களுக்கு அவருடைய கீர்த்தனைகள், அதே போல யாகசாலை செய்யறதாக இருக்கட்டும், எந்த ஒரு பணமோ ஒரு எதிர்பார்ப்போ இல்லாம எளிமையாக வாழ்ந்தவர். அப்படிதான் சன்னியாசினா இருக்கணும். ஆனா அவர் சம்சாரமா வாழ்ந்தவர். சம்சாரமா வாழ்ந்தாலும் வீட்டில் கொண்டதுக்கு அரிசி இல்லைனாலும் வரக்கூடிய ஏழை மாணவர்களுக்கு அப்படியே எடுத்து அன்னதானம் பண்ணிடுவார். அப்பேற்பட்ட ராமருடைய பக்தராக இருந்து விஷ்ணு கோத்திரத்துல அவதரிச்சவர், நாராயணனுடைய நாமத்தை என்னாலும் சொல்லிக்கிட்டு இருந்தவர். இப்ப நம்ம அப்படைய பக்தரா இருந்து ராம நாமத்தை அனுதினமும் அனுஷனமும் சொன்னது யாருன்னா ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமி தான். அதுல மகானா இருந்து சொன்னவர் அடுத்த ஸ்ரீ ராகவேந்திரர் தான். அவருடைய வரலாறு பிறப்புகள் ஒவ்வொன்றுமே பல விஷயங்களை நமக்கு வந்து சொல்லி இருக்குது. அப்ப தேவலோகத்துல இருந்து இந்திரலோகத்துல இருந்து ஒரு பூலோகத்துல வந்து சில விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போகணும் அப்படிங்கிற மனித ரூபத்துல எழுந்த வந்து நம்மளுடைய வாழ்ந்தவர்கள் மகான்கள் நிறைய பேர். அதுல ஜீவ சமாதின்னு அவங்கதான் அடைய முடியும், இப்ப இருக்கிறவங்க அடைய முடியாது. முக்தி அப்படிங்கிற ஒரு பக்தி நல்லா இருந்தாதான் முக்தி அடைய முடியும், மோட்சத்தை அடைய முடியும். ராமபிரானே வந்து இங்க அவதரிச்சு வாழ்ந்த பூமி அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட இந்த பூமியில ராமரை பக்தராக இருந்து வழிபட்டவர், அவருடைய அற்புதங்கள் நிறைய. ஏன்னா மாமிசத்தை பூவா மலர்ந்து வச்சார், இந்து மதத்தை அப்படிதான் வளர்க்கணும்னு வளர்த்தவர். சோ வைஷ்ணவம் சைவம் இரண்டுமே இருந்தாலும் வைஷ்ணவத்துல ராமருடைய பக்தர்ல எப்படி வாழணும், அவரை எப்படி அணுகணும், நம்ம பாடணும் அப்படின்னு கீர்த்தனைகள் நிறைய ஏற்றிருக்கார். நிறைய சமஸ்கிருதத்துல இருந்து புக்கு இருக்கு, அவருடைய புத்தகமே ஸ்ரீ ராகவேந்தருடைய மகிமைகள்னு நிறைய புத்தகங்கள் மந்திராலயத்திலையும் கிடைக்கும், இந்த வானதி பதிப்பதுல நிறைய புக்ஸ் கிடைக்கும். அப்ப அந்த புத்தகங்கள்லாம் வாங்கி படிச்சாதான் வரலாறு தெரியும். வரலாறு அரை மணி நேரத்துல சொல்லி முடிக்க முடியாது. அப்ப எளிமையா வாழ்ந்தவர், நல்ல வீணை வாசிக்கக்கூடியவர், அருமையா கீர்த்தனை பாடக்கூடியவர், அனுதினமும் உச்சரைக்கும் அப்படியே ஏதாவது ஒரு கீர்த்தனை பாடிட்டே இருப்பார். இப்ப எல்லாம் தான் காப்பி அடிக்கிறோம், அப்ப எல்லாம் இங்க உதிக்கிறது தான். அவர் என்ன நினைச்சு பகவானை நினைச்சு பாடுறாரோ அப்படியே கீர்த்தனையா வரும், வார்த்தைகளாக வந்துவிடும். அதை அப்படியே குழந்தைகளுக்கு, ஏழை குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தவர். சோ அவருடைய மகிமைகள்லாம் சொல்லி ஆகாது, ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் பேசிக்க முடியாது. அப்பேற்பட்ட அற்புதங்கள் மகிமைகள்லாம் செஞ்சவர். அப்ப இதுல வந்து ராமருடைய வரலாறும்
நம்மளுடைய விஷயமும் நீங்க விட்டு சென்ற இதுதான் எல்லாமே இதிகாசம் புராணங்கள் இதெல்லாம் நமக்காக சரித்திரம் உருவாக்கி வச்சுட்டு போனது. இப்படி வாழ், இப்படி ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ், கற்போட வாழ், ஒழுக்கமாக வாழ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனது. அப்ப நம்ம வாழ்றோமா அப்படிங்கறத இந்த கலியுகத்துக்கு ஒரு எடுத்துக்காக சொல்றேன். கலியுக புருஷன் அப்படிங்கிறதே பகவான் கிருஷ்ணர் தான். ஒவ்வொரு அவதாரமாக 10 அவதாரம் எடுத்தார். அப்ப அவதார புருஷர்ல நரசிம்ம அவதாரத்தை தான் ராமர் வந்து அவதாரத்துக்கு அடுத்தது. அதுல வந்து அந்த சிங்க முகமாக இருந்து அழிப்பு அப்படிங்கிற தன்மையை கொடுத்தார். அப்ப என்ன அழிச்சா? ஆணவம், கர்மம், மாயை அப்படிங்கிற விஷயத்த ஒரு அசுரனை அழிக்க பிறந்தவர் அப்படிங்கிறது அதோட வரலாறு உங்களுக்கு தெரியும். சோ அந்த மாதிரி நம்மளுடைய சக்தியை கொடுக்கக்கூடியதும் புத்தியை கொடுக்கக்கூடியதும் ஒரு ஆன்ம பலத்தை கொடுக்கக்கூடியவர் ஸ்ரீ நரசிம்ம பெருமான். அவரை ரொம்ப வழிபட்டவர், அதனாலதான் அங்க விக்கிரகம் இருக்கும். அதே போல ஆஞ்சநேயர் பகவான் ரொம்ப புத்திவான், ராமருடைய பக்தர். அவரையும் வந்து அனுஷ்தினமும் வந்து அவர் ஆராதனை பண்ணியிருந்தார். இப்படியெல்லாம் பண்ணிட்டு அந்த மிருத்திகை அப்படிம்பாங்க. அந்த மிருத்திகை அப்படிங்கிற அவர் வழியில வந்த சீடர்கள் நிறைய பேரு அந்த மிருத்திகை பாதமும் சரி அந்த மருந்து மாதிரி டப்பால வச்சு அதை அனுஷ்தினமும் அவங்க வந்து உபயோகிக்காங்க. எப்பேற்பட்ட நோயும் சரியாகும், இன்னும் மந்திராலயத்துல கிடைக்குது. சோ இது மாதிரி நம்ம குருவாக இருக்கக்கூடிய சன்னியாசி மகான்களை நம்ம இந்த கலியுகத்துல என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு ஆத்மார்த்தமாக வாழக்கூடியவங்க யாருமே யோசிக்கணும். எந்தி விரல் விடலாம், கஷ்டம். ஏன்னா எல்லாரும் பூமி வாங்கிக்கலாமா, வீடு கட்டிக்கலாமா, அல்லது நல்ல உத்தராசைய ஒரு 50 பவுன்ல நகை போட்டுக்கலாம்னு தான் இருக்காங்க. அப்படிதான் இப்ப இருக்கிற சன்னியாசி, அவங்களதான் நம்ம கையெடுத்து கும்பிடக்கூடிய அமைப்புல வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்பேற்பட்ட இந்த கலியுகம் வந்து எப்படி எல்லாம் இருக்குன்னு பஞ்ச பாண்டவர்கள் கேட்டாங்களா பகவான்கிட்ட, கிருஷ்ணர்கிட்ட. இது எந்த கதையில இருக்குன்னா உத்தம கீதை, உத்தவ கீதைன்னு இருக்குங்க. இந்த உத்தவ கீதை அப்படிங்கிற புராணத்துல இந்த கதை வரலாறு பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த பாண்டவர்களோடையே பயணிச்சவர் பகவான் கிருஷ்ண பகவான். அவர் அழகா ஒரு தெளிவா சொல்றார் கலியுகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு. சந்தேகம் வந்துச்சு, அதை தர்மன் விட்டு இருக்கோம். பீமனும் நகுலன், சகாதேவன், அர்ஜுனன் 3 பேர் வந்து கேட்கிறாங்க. இந்த நால்வருக்கும் பதில் சொல்லணுங்கிறதுக்காக 4 அம்ப வந்து எய்தலார் பகவான் கிருஷ்ணர். 4 திசையும் 4 பக்கமும் போய் சிதறி விழுது. இத போய் அந்த எழுதின அன்பை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்ற. அங்கதான் உங்களுக்கு கலியுகம் எப்படி இருக்குங்க பாடம் படிப்பினை கிடைக்கும் அப்படிங்கிறார். அப்பே பேரு அந்த அம்பை எடுக்க பீமன் போறான். அந்த பீமன் என்னன்னா பலவான் தெரியும், நல்ல ஒரு பலம் பொருந்தியவர், ஆக்கிரமிப்பாளர், எதையுமே வந்து சாதிக்கக்கூடியவர், முரட்டு குணமுடையவர். அப்படி போய் அவர் தேடி அந்த அம்பை எடுக்க போகும்போது ஒரு 5 கிணறு இருக்கும். 5 கிணறுல நடுவுல இருக்கிற கிணறு வற்றி இருக்கு, ஒண்ணுமே இல்லை, வறந்து கிடக்கும். சுத்தி இருக்கிற 4 கிணறும் மிக சிறப்பா பொங்கி வழிந்த தண்ணி அவ்வளவு. ஏன் இந்த நடுவுல இருக்கிற கிணத்துக்கு மட்டும் ஊற்று வரலையான விவரம் சந்தேகத்தோட சரி கிருஷ்ணத்தை கேட்டுக்கலான்னு வந்தார் அம்பை எடுத்துக்கிட்டு. இது ஒரு பக்கம் பார்த்த அவருடைய நிகழ்வு. கலியுகத்துக்கு எப்படிங்கிற எடுத்துக்காக தான் இந்த கதை. இது அப்பயே பகவான் வந்து உத்தவ அப்படிங்கிற ஒரு புராணத்துல கீதையில சொல்லியிருக்காங்க. அடுத்தது நம்ம அர்ஜுனர் போற. அர்ஜுனர் போகும்போது நல்ல அருமையான இசை, அப்படி இசை வந்து அவ்வளவு அழகா குயிலோடைய இசையை கேட்டுக்கிட்டே போற. அந்த அம்பை எடுக்க போகும்போது ஒரு குயில் என்ன செய்யுதுன்னா வெள்ளை அழகான வெள்ளை முயல் அப்படியே கொத்தி தின்னுட்டு இருக்குது, அது துடிக்குது உயிரோட இருக்கிற முயல. அது அப்படியே பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கே, நம்ம வந்து அம்பெடுக்கிற இடத்துல இருந்து பரிதாபப்படுறான் அர்ஜுன். பார்த்துக்கிட்டே இருந்துட்டு இதை நம்ம அவர்கிட்ட தான் கேட்கணும் இதுக்கு என்ன விளக்கம்ட்டு அப்படின்னு அம்பை எடுத்துட்டு வந்துறார். இன்னொரு பக்கம் நகுலன் போறார். நகுலன் போய் பார்க்கற பெரிய பாறை ஒண்ணு உருண்டு வந்துகிட்டே இருக்கு, அதுல நடுவதான் அந்த அம்பு கிடக்கு. அந்த அம்பை எடுக்கிறது பார்க்கும்போது ஐயோ இவ்வளவு பெரிய பாறை வருதே, நம்ம எப்படி போய் அந்த அம்பை எடுக்கிறதுன்னு யோசிக்கிறார். யோசிச்சுக்கிட்டே எடுக்க போகிறார். ஓடி போக கூட அந்த பாறை வந்து ஒரு சின்ன மரத்துல ஒரு சின்ன செடியில அத்தனை பாறைகளையும் பெரிய பெரிய மரத்தையும் ஒட்டச்சி வந்தது. ஒரு சின்ன மரத்திற்கு வந்து அது நின்றுச்சான். வியப்பா இருக்கான், இது என்ன அப்படிங்கிறது. இது மீண்டும் சொல்றேன் கலியுகத்தை கூட விஷயத்த, இதுவும் வந்து ஒரு புதுமையான விஷயத்த நான் சொல்லணும்னே. என்னுடைய நண்பர் ஒரு இந்த உத்தவ கீதையை சொல்லுங்க
யாரும் பேசலைன்னாங்க. அது அரியனுக்கு ஒரு இரவு வந்து கொடுத்தாங்க. அவங்க வந்து ஒரு டீச்சர் மதுரையில் இருக்காங்க, அவங்க தான் இதை அனுப்பிச்சு விட்டாங்க. அப்போ எங்கே உத்தரவு கிடைக்குதோ அதுதான் நம்ம வெளியே கொடுக்குறோம். ஒரு ஹிண்ட்ஸ் தான் நம்ம பிடிச்சிப்போம். ஸோ அந்த பாறை வந்து நின்றுது, அவ்வளோ பெரிய பாறை, பிரம்மாண்டமான பாறை வந்து நின்றுது. இதெல்லாம் நீங்கள் பள்ளி வந்து லீவாக இருந்தால் குழந்தைங்க கேட்டால் ஆசையாக கேட்பாங்க. விடுமுறையாக இல்லாததுனால நமக்கு பெரியவர்கிட்ட சொல்கிற மாதிரி இது பரவாயில்ல, சூழல் மீடியாவில் கேட்டுக்கணும். ஸோ அந்த பாறையை வந்து தடுக்குது. அதை வியந்து பார்த்துட்டு நகுலன் அந்த அம்பெடுத்துட்டு வரார். அடுத்தது சகாதேவன் போகிறார். சகாதேவன் அம்பர் எடுக்க போகும்போது ஒரு பசு, அழகான பசு கன்று ஈன்று எடுத்துருங்க. அந்த கன்று வெளியே வந்து விழுந்தோடனே அந்த ரத்தம் அந்த இதெல்லாம் வந்து தன்னோட நாவால் அந்த பசு கன்று வந்து நக்கி வருடுதுங்க. அதை வேகமாகவும் கோபமாகவும் செய்யுது. ஏன்னா அவ்வளோ களைப்பு, அது தாகமோ அல்லது உணவுக்கு பஞ்சமோ தெரியல. அதை பார்த்தீங்கன்னா என்ன இவ்வளோ வேகமாக செய்து அந்த கன்று குட்டியிலிருந்து அது துடிக்குது. ஒரு ஆக்ரோஷமாக செய்யுது, ஒரு கோபத்தோடு செய்யுது. இவர் பக்கத்தில் போகிறது பயம், சரின்னு சகாதேவன் அந்த அம்பை எடுத்துகிட்டு வந்துடுறார். இப்படி நாலம்பையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. இதெல்லாம் என்ன பகவானே அப்படின்னு கலியுகத்துக்கு விளக்கம் கேட்டீங்கல்ல, எத்தனையோ மகான்கள் சன்னியாசிகள்லாம் பிறந்திருக்காங்க, என்னை வழிபட்டிருக்காங்க, கும்பிட்டுருக்காங்க, இதுக்கெல்லாம் விளக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிறத கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னா, ஒரு குயில் ஒரு கூவக்கூடிய ஒரு சின்ன பறவை அவ்வளோ பெரிய முயலை வந்து அதை நம்ம சாப்பிடுது, ஒரு கொடூரமான செயலை செய்யுது அப்படிங்கும் பொழுது இதில் என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத குருமார்கள் சன்னியாசிகள் சாமியார்கள் வேஷத்தில் ஒரு சுயநலமாக வாழக்கூடிய கலியுகத்தை பார்க்க போற. இப்போ நீங்கெல்லாம் நான் சொல்றதெல்லாம் கேட்டீங்க, காட்டுக்கு போனீங்க, கஷ்டப்பட்டீங்க, தாய் தகப்பனை மனைவியெல்லாம் பிரிஞ்சு வாழ்ந்தீங்க, கல்லுகை முள்ளுடை இருந்து எனக்காக பணியோட செஞ்சு உங்க கூட நான் பயணிக்கிறேன், பல இன்னல்களை இந்த நாட்டுக்கு நல்லது செய்யணும், இந்த நாட்டை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு அதர்மத்திலிருந்து தர்மத்தோட வாழணுங்கிறதுக்காக நீங்க பயணிச்சுட்டே வரீங்க பஞ்ச பாண்டவர்கள் நீங்க எல்லாம். அதே போல இப்ப வரக்கூடிய கலியுகம் இருக்காது அப்படிங்கிற உணர்த்துறதுக்காக அன்பே இல்லாம பாசமே இல்லாம ஒரு சின்ன குருவி அது வந்து இத்தவருடைய கொடூர வேலையை செய்யும் பொழுது இங்க கொடூரம் நடைபெறும் அப்படிங்கிறத பின்னாடி நான் பார்க்க போறீங்க அப்படிங்கிறத சொன்னார். அதே போல பீமன் 5 கிணறு இருக்குதே வலிஞ்சு போகுதே, நடுவுல மட்டும் வற்றி கிடக்குதேன்னு கேட்டாராம். நீர் வற்ற போகுது, பஞ்சபூத தத்துவத்துல நிலம் நீர் காற்று ஆகாயம் இந்த பஞ்சபூதம் தான் நம்மளை வந்து ஆட்படுத்துது ஆக்கிவிக்குது. இதுல அது கிரகங்கள் தான் நமக்கு பேசுது, நவ கிரகங்கள்னு சொல்றோம் 9. ஸோ இந்த விஷயத்துல வந்து அந்த நீர்ங்கிற தத்துவத்தை நம்ம பார்த்து கவனமா உபயோகிக்கணும். அப்ப வறண்ட பூமியை சந்திக்க போறோம் அப்படிங்கிற ஒரு உள்ள அர்த்தமும், இந்த 4 கிணறும் அழிஞ்சு போகல, அப்ப எல்லாருமே ஒரு மாயை, நாங்க நல்ல செல்வ செழிப்பா இருக்கிறோம், நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட போறோம், ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் பொறாம பார்த்து எப்படியோ பணம் அப்படிச்சு குடிச்சு பணம் சம்பாதிச்சுமோ போட்டி பொறாமையில, ஆனா நம்ம தான தர்மம் கொடுக்கறதுக்கு மறந்துடுவோம். 10/4 பாகமாவது தான தர்மம் பண்ணணும். அப்ப அதை மறக்கும் போது வறண்ட பூமியா நம்ம சந்திக்க போறோம். அப்ப நீர் வளம் இல்லைன்னா என்ன ஆகும், நிலவளம் போயிடும். நிலவளம் போனோம்னா உங்களுக்கு அந்த அண்ணா ஆகாரத்துக்கு கஷ்டப்படக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வறட்டு பஞ்சத்தை ஏற்படுத்தக்கூடிய கலியுகமாக மாறும். இதை உதாரணமா பார்த்துக்கு, எப்படி இதிகாசத்திலையும் புதி புராணத்திலையும் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. படிக்கணும், புத்தகம்லாம் படித்தாதான் நம்ம எல்லாமே சொல்லி வச்சுட்டு போனது தான் நம்ம இப்போ நடைமுறையில் இருக்கோம். இப்போ இருக்கிறவங்க தான் ஒரு சிற்றறிவு தான் நமக்கு இருக்கு. இந்த பேரறிவு ஞான மார்க்கமெல்லாம் அப்போ பிறந்த மனிதர்களுக்கு 16வது நூற்றாண்டு தான் அவதரித்தார். மகாஸ்ரீ ராகவேந்திரர் எந்த நூற்றாண்டுனா 16வது நூற்றாண்டு. அப்ப இந்த நூற்றாண்டுல நம்ம கலியுகத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறது எடுத்துக்காட்டு அப்பயே சொல்லிட்டார். அப்ப சகாதேவன் பசுவுக்கு வந்து சொன்னது என்ன அப்படின்னா, பந்தவாசம் குழந்தைங்க கூட நம்ம பெத்த பிள்ளைங்க கிட்ட கூட நம்ம கடிஞ்சு பேசுறோம், சாபமுறோம், கோபத்தை காட்டுறோம், வேகத்தை காட்டுறோம். அது பசு அன்னைக்கே காமிச்சதை சுட்டி காட்டுறார். அப்ப இந்த கலியுகத்துல அப்பை சொத்தை புடுங்கி நம்ம மேல வந்துடலாமா, மருமக பேச்ச கேட்கறது இல்ல,
அதே போல மக வந்து லவ் பண்ணிட்டு ஓடுகிறது. இப்படி கச்சாமுச்சான தன்னுடைய கலாச்சாரம் பண்பாடெல்லாம் சீர்குலையும், அப்புறம் பெண் ஒழுக்கம் சீர்கெடும் எல்லாத்தையும் அந்த இடத்துல வலியுறுத்துறாங்க. ஒரு பசு அப்படிங்கறது அஷ்டலக்ஷ்மி பொருந்தியது, அவளுக்கும் நம்ம சாபம் கொடுத்தது போன ஆண்டு பேசினேன், பின்னாடி பக்கம் தான் அஷ்டலக்ஷ்மி இருக்குதே, அது வந்து சீதாதேவி வந்து ஒரு சாபம் கொடுத்தாருன்னு கதை சொன்னேன், காசி யாத்திரை போயிட்டு வந்துட்டு சொன்னேன். இந்த ஆண்டு என்னன்னா டெல்லிக்கு போயிட்டு வந்தே போன மாதம் தான். இப்படி நம்மளுடைய பயணம் வளர்ச்சி எல்லாத்துக்குமே அவருடைய அனுகிரகமும் ஆசீர்வாதம் தான். அவருடைய நாமத்தை ராகவேந்தருடைய நாமத்து மகிமையா இருந்தாலும் சரி அற்புதமா இருந்தாலும் சரி எனக்கு வழி நடத்துற, இத நான் பகிரங்கமா ஒத்துக்கிறேன். நான் வந்து செயல்ல இருக்கிறேன், அவருடைய அனுஷ்டானமா நான் நினைச்சிட்டே இருக்கேன். தினமும் எந்திரிச்சோடனே அவருடைய மூல மந்திரத்தை சொல்லிடுவேன். செவ்வாய்க்கிழமைனா காயத்ரி மந்திரம் சொல்லலாம். இப்ப எல்லாருமே நம்ம விஷ்ணு சரஸ்வர நாமம் சொல்றோம், எதனால சனி பகவானுடைய தாக்கத்தினால, ஏழரை சனிங்கிறோம், ரெண்டரை சனிங்கிறோம், அதே மாதிரி பாத சனிங்கிறோம், அதே போல ஜென்ம சனிங்கிறோம். இப்படி சனி பகவானுடைய தாக்கத்தை நீக்குவதற்கு எது அப்படின்னா திருநள்ளாறு குச்சம் இல்லைங்க, நம்மளுடைய விஷ்ணு சரஸ்வர நாமத்தை சொல்லணும். அப்ப இதெல்லாம் அவர் சொல்லிட்டு வந்தார். அப்ப எல்லா பெருமானுடைய சரணாகதி அடைஞ்சாவே ஒன்பது கிரகமும் நமக்கு கட்டுப்பட்டு இருக்கும், அந்த அளவுக்கு நம்ம அவருடைய நாராயணனுடைய நாமத்தை சொல்லிக்கிட்டே வரணும். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, நம்மளுடைய பாவம் அப்படியே போகும் அந்த அளவுக்கு. ஏன்னா தினமும் நம்ம ஒரு எறும்பை கூட மிதிச்சிருப்போம், ஒரு சின்னதா கடுமையான பேச்சுகளை பேசியிருப்போம், யாராவது மனச நோகும்படி பேசியிருப்போம், நடந்திருப்போம். அதெல்லாம் நம்ம நைட்டு படுக்க போகும்போது என்ன செய்யணும், நம்ம செஞ்ச தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ செய்த அனைத்து சகல குற்றங்களையும் மன்னித்து அருள்வாயாக குருவே சரணம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கணும். அப்ப நம்ம மன தெளிவை கொடுத்துரும், மறுநாள் வேலை நல்லா இருக்கும். அப்ப அன்னைக்கு செய்த குற்றங்கள் கலைந்து விடுதுன்னு நம்ம நினைச்சுக்கிறோம், ஆனா நம்ம செய்யக்கூடிய ஆராதனையும் அபிஷேகமும் ரொம்ப விசேஷம். இந்த குரு தசை நடக்கிறவங்க குரு நீச்சமா போயிடுறது, ராகு கேது சனி பகவானோட குரு பகவான் வந்து கிரக சேர்க்கையா பாவ கிரகமா சேரக்கூடிய அமைப்பு, இதுக்கெல்லாம் நான் யார தெரியுமா இங்கதான் அனுப்பிச்சுவேன். இந்த குருவை நல்ல கெட்டியா பிடிச்சுக்கோங்க, அவரோட பாதத்தை தொட்டு வணங்குங்க, குருவே பாதமே ஸ்ரீ ராகவேந்திர பொற்பாதம் தொட்டு வணங்குங்க அப்படின்னா பாதச்சாரம் இருக்குள்ள இருக்கும் பாக்கணும் அப்படிங்கலாம். அப்ப அவரை நம்ம வந்து வழிபடும் பொழுது குருவுடைய தோஷம் நீங்கும். குரு பகவான் என்ன கொடுப்பார், சுப கிரகத்துல முக்கியமானவர், குருவாக மகானாக இருந்து வழி அதை வாழ்ந்து ஜீவசமாதியாக இருந்து இன்னும் இன்றைக்கும் அருள்பாலிச்சுட்டு இருக்கார் மந்திராலயத்தில். எல்லாரும் போயிட்டு வரணும், இதை கேட்கக்கூடிய எல்லாருமே மந்திராலயம் ஒரு பக்கம் போயிட்டு வரணும். நானே அரேஞ்ச் பண்றேன், வருஷம் ஒருக்கு ஒரு பத்து பேர் இருபது பேர் போயிட்டுலாம், பெண்கள்லாம் சொல்லுங்க. அப்ப அந்த மந்திராலயம் அந்த புனித பூமியை தொட்டு நம்ம ஒரு நாள் நம்ம இருந்துட்டு வந்தாவே நம்மளுடைய குரு ஆதிக்கம் நல்லா இருக்கும், நம்ம ஒரு நாலு பேருக்கு வழிகாட்டணும். அந்த அளவுக்கு ஞானம் வரும், புத்தி வரும், நல்ல சிந்தனையோ நல்ல பேச்சுக்களோ நம்ம பேசி பழகணும். அப்பதான் குழந்தைங்க அதை கேட்டு வழி நடத்தி வருவாங்க. இப்ப இதுல ஒருத்தர் விட்டுட்டோம் நினைக்கிறேன், யார விட்டுட்டோம், பெரிய பாறையை விட்டுட்டோம். பெரிய பாறை உருண்டு வந்துகிட்டே இருக்கு, எவ்வளவு மரங்கள் மற்ற பாறைகளை இடிச்சு வருது, ஒரு சின்ன மரத்துக்கிட்ட வந்து நின்று போச்சே அப்படிங்கிற என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு காரணம் என்னன்னா இந்த ஒழுக்கம் நல் சிந்தனை நல் செயல்பாடுகள் எல்லாம் தான் அந்த சின்ன மரம் அப்படின்னு சுட்டி காட்டுற. அப்ப கலியுகத்துல எதனால ஜெயிக்க முடியும் அப்படின்னா கோபத்தினாலேயோ அடிதடினாலேயோ ஒரு வெட்டுக்குத்துனாலேயோ தான் ஜெயிக்க முடியாது. அப்ப ஆன்மீக சிந்தனையும் அவர் போதிச்சு வந்த விஷயத்தினாலதான் நம்ம ஜெயிக்க முடியும். அப்ப மகானாக இனிமேலாம் நம்ம வாழ முடியாது, சாத்தியமா பொய் சொல்லக்கூடாது, ஆனா சின்ன நல்ல ஒரு ஒழுக்கத்தோட வாழ முடியும், நல்ல பேச்ச பேச முடியும், நல்ல சொல்ல சொல்ல முடியும், நல்ல புத்தகத்தை வாசிக்க முடியும். நல்ல புத்தகத்தை வாசிக்கணும்னு குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்ப இந்த நல்ல போதனைகள்லாம் எங்க இருந்து வந்துச்சு, ராகவேந்திரருடைய வரலாறு எல்லாம் இப்படி எல்லாம் வாழ்ந்தாருங்க. மாமிசத்தை பூவா மலர வச்சாரு, முஸ்லீம் இந்து கிறிஸ்டின்னு பாராம எல்லாத்தோடைய தர்மத்தையும் அவர் வந்து தர்மமா நினைச்சார், ஏழைகள் எல்லாத்துக்கும் வாரி வழங்கினார். அப்பேற்பட்ட கடைசி வரையும் அப்படிதான் இருந்தார்.
அவருடைய முக்தி எல்லாம் சொன்னோம்னா அப்படியே நமக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். ஏன்னா தன்னுடைய ஆவி எப்படி போகும், பூலோகத்தை எப்படி நான் வந்து நிவர்த்தி அடைஞ்சிட்டு நான் வெளியே போனாலும் பின்னாடி வந்து உங்களுக்கு ஜீவசமாதியாக எல்லாத்துக்கும் நல்வழிப்படுத்துவேன், என்னைய கும்பிட்டினா இப்படி அற்புதம் நடக்கும் உங்க வீட்லன்னு சொன்னவர். அதை வச்சு நீங்க வழிபாடு எடுக்க முடியுதுதான் தெரியும், அதெல்லாம் வாயால சொன்னா தெரியாது. அந்த அனுபவத்தை உணர்ந்தவன், அனுபவத்தை உணர்ந்துகிட்டே இருக்கேன். சோ அப்ப ஒரு நம்ம அந்த ஸ்லோகம் சொல்லி அந்த நிகழ்ச்சி முடிக்கும் பொழுதே நமக்கு அவ்வளவு பாராட்டு வருது. அப்ப அந்த பாராட்டு வர்றதுக்கு காரணமே அவருடைய அனுகிரகம் தான். இப்ப நமக்கு வந்து ஒரு செபா மகாதேசர், அதே போல திங்கள்னு சொல்லக்கூடிய சந்திர மகாதேசன்னு வச்சுங்களேன், அன்னதானம் கொடுக்கணும். அது எங்க கொடுக்கணும், குருவர்கள் கிடைக்கணும்னா இங்கதான் கொடுக்கணும். செபா மகாதேசர என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அது தோஷத்தையும் கொடுக்கும், அதே போல வீடுங்கிற யோகத்தை கொடுக்கக்கூடியது. செவ்வாய் பலவீனமாக இருந்தால்தான் வீடு கிடைக்காது, அல்லது மாங்கல்ய பலம் கிடைக்காது, நல்ல மனவாளன் கிடைக்க மாட்டான். இதுக்கெல்லாம் அவரு வீக்கா இருந்தா அப்ப அந்த பூமியும் நமக்கு நல்ல வரணும், நல்ல ஒரு ஒத்துமையான மங்கள காரியமும் நடக்கணும்னா என்ன செய்யணும், இவருக்கு மங்களமான ஒரு ஆராதனை அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கணும். இத வந்து சங்கல்பங்கிறது ஒரு நாள் நடக்காது. நம்ம பூஜைங்கிறது வியாழக்கிழமை குருவாரம் சொல்லிட்டோம், அப்ப ஒவ்வொரு வியாழக்கிழமை ஒரு 7 வாரம் 9 வாரம் அப்படி எல்லாம் நம்ம எடுத்து செய்யணும். இப்ப இவரெல்லாம் என்னோட கிளைண்ட் தான், ஐயா சார்லாம் 2 வருஷம் முன்னாடி அந்த ஜாதகம்லாம் பார்த்தவர், நிறைய விஷயங்கள் அவரோட பையன் கல்யாணத்துக்குலாம் நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப திருமணம் முடிஞ்சு இப்ப நல்லா இருக்கும் போது அதை கேட்கும்போது ஒரு சந்தோஷம். அப்ப நம்மளுடைய திருமணம் வந்து பந்தத்துக்கு ஒரு தடை தாமதம் இருக்குது அப்படின்னா ஜாதக கட்டத்தில் இருக்கிற 9 கிரகத்துடைய தோஷம் தான். அதே போல புத்திர தோஷம் எது, குரு பகவானோட 5ஆம் இடம், அதை போக்கணும்னா இது போல குருவாக ஜீவசமதியாக இருந்தவருடைய வழிபாடு இருக்கணும். மத குருமார்கள் பிராமணரோட சாஸ்திர சம்பிரதாயப்படி அனுதினமும் இறைவனுடைய நாமத்தையே சொல்லிட்டு வந்தவங்க அந்த மாதிரி குருமார வழிபாடு. அப்ப அந்த வழிபாடு தான் நமக்கு சிறக்கும். சும்மா ஏனாதானு போயிட்டு வழிபாடு எல்லாம் எடுத்தா சிறக்கவே சிறக்காது, அது சும்மா வெட்டி வேலை, பணத்தை தான் விரயம் பண்றோம்னு அர்த்தம். இங்க வந்து ஒரு ஹோம பூஜைக்கு கொடுங்க, இவருடைய அபிஷேக ஆராதனைக்கு கொடுங்க, அப்ப நம்மளுடைய தசா புத்தி நல்லா இருக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், அப்ப நமக்கு அற்புதத்தை நிகழ்த்துவார். நல்ல ஒரு படம் வாங்கிக்கிங்க, அப்படி இல்லைன்னா நீங்க லேமினேஷன் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி அவரோட படத்தை வீட்டுல வச்சு அவருக்கு ஒரு என்ன அவர் கேட்கிறார், தீர்த்தமும் துளசி தான். துளசி தீர்த்தத்துக்கு அத்தனை விசேஷம் இருக்கு. புதன் ஆதிக்கம் நம்மளுடைய வயிற்றுல இருக்கிற அத்தனை விஷயத்தையும் கிளியர் பண்ணும், புத்திய தெளிவாக்கும், நாராயணனுடைய நாமம் மாறி அது. ஒரு தீர்த்தம் எடுத்து நம்ம குடிச்சு நாராயணா ஓ நமோ நாராயணாய வித்மகை வாசு தேவாய தீமகி தன்னோ விஷ்ணு பிரசோதையா காயத்ரி மந்திரம். சோ பெருமாளுடைய நாமத்தை சொல்றதுக்கு நமக்கு ஒரு பாக்கியம் வேணும், அவரை வழிபட்ட இது மாதிரி சித்தருடைய பெயரை சொல்றதுக்கு அதை விட பாக்கியம் வேணும். இதெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு பெரும் பாக்கியம், செவ்வாய்க்கிழமை கேட்கறீங்க. அப்ப நமக்கு எல்லா மங்கள காரியமும் நடக்கும். மனசுல ஏதாவது ஒரு தேவை இருக்கும், ஒண்ணு குழந்தைகள் அல்லது செல்வம் வேணும், கஷ்டமா இருக்கு, கடன் தீரணும், அவருக்கு ஒரு கடன் நிவர்த்திக்காக ஏதாவது ஒரு பரிகாரத்துக்கு வேண்டிக்கோங்க, தெரியலையா என்னை கேட்டுக்குங்க. அதை செய்யும் பொழுது கண்டிப்பா குருவர்களோட உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவருக்கு சரணாகதி அடையும், அடையும் பொழுது நமக்கு அது சக்சஸ் ஆகும். மெயினா அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நிறைய பேத்துக்கு அனுப்பிச்சுட்டு இருக்கேன், நிறைய பேத்துக்கு அன்னதானத்துக்கு இது பண்ணணும். 501, 1001, 2001 இப்ப 3 நாள் திருவிழா பெருவிழா நம்மளுடைய அருமையான ஆராதனை விழா. இதுல எத்தனை பக்தர்கள் வந்து இன்னைக்கு ஃபுல்லா 3 நாள் சாப்பிடுவாங்க. அப்ப இந்த அன்னதானத்துக்கு நம்ம வந்து இப்ப நம்மளுடைய திருமண விழா மாதிரி இருக்கு, அப்ப நம்மளுடைய குரு விழா, இந்த விழாவில எத்தனை பேர் சாப்பிட்றதுக்கு நம்ம அன்னதானத்துக்கு ஏதாவது செய்ய பொழுது மிக சிறப்பா இருக்கும். நாளைக்கு கூட நம்ம ஒரு சுப்பா வாங்கி போடலான்னு இருக்கேன், ஏன்னா ஒரு 25 கிலோ நல்ல சாப்பாட்டு அரிசி புண்ணி அரிசி, ஏன்னா நாளைக்கு எனக்கு திருமணம் தான், உங்களுடைய பிளஸ்ஸிங் வேணும், அவருடைய பிளஸ்ஸிங் வேணும். அதனால நாளைக்கு எங்க வீட்டுக்காரோட வந்து திருமண நாள் 28 வந்து கொடுக்கலான்னு இருக்கேன். அப்ப அன்னதானம் அவ்வளவு சிறப்பு, தானத்தில் சிறந்தது அன்னதானம். அந்த அன்னதானம் என்ன அப்படின்னா வயிறு மட்டும்தான் சாப்பிட்டனே, இந்த 4 ஜான் வயிறு மட்டும்தான் போதுன்னு சொல்லும். எத்தனை ட்ரெஸ் இருந்து 5 பீரோ ட்ரெஸ்ல இருந்தாலும்
என்ன வேணும்னு தோணும். அந்த கலர் இல்லையே. எத்தனை நகை வாங்கினாலும் வைரம் இல்லையே. வைரம் இருந்தாலும் தோடு வேணுமா நெக்லஸ் வேணுமா இது மாதிரி ஆசைகள் அதிகமாகிட்டே போகும். ஆனால் சாப்பாடு மட்டும்தான் போதும்ப்பா. அருமையாக இருந்துச்சு, திருப்தியாக இருந்துச்சு அப்படின்னு மனசை வந்து அமைதியாக்கி ஒரு ஆழ்ந்த தூக்கத்தையும் கொடுக்கும். கொடுக்குமா இல்லையா? நல்லா சாப்பிட்டா நல்ல ஒரு மூக்கு பிடிக்க சாப்பிட்றோன்னு வச்சுக்கேன். ஒரு சின்னதாக ஒரு குட்டி தூக்கம் போடலாமா அப்படின்னு நான் கிண்டதாக சொல்லுவேன். ஆள் தியானத்துக்கு போயிட்டீங்களா அப்படின்னு. அப்போ அந்த ஆழ்மன தியானமே நம்ம உறக்கம்தான். அந்த உறக்கத்தில் கூட நம்ம ஸ்ரீராகவேந்திரர் மாதிரி இருக்கிற குருவை வந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த சூளூரில் நமக்கு இவர் வந்து இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு இவ்வளோ பாக்கியம். அப்போ நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எல்லாமே அவர்கிட்ட தஞ்சம் அடைங்கன்னு தான் சொல்கிறேன். தஞ்சம் அடைஞ்சாவே சரணாகதின்னு பிறகு அந்த சரணாகதி அடையும் பொழுது அவர் அற்புதங்கள் நடத்துவார். எல்லா அற்புதமும் அவர் நடத்துவார், நம்ம அனுபவிப்போம். அப்போ நம்ம அனுபவிக்க பிறந்தவங்க தான். அந்த அனுபவிக்க பிறந்ததுக்கு நம்மளுடைய 12 கட்டமும் அந்த 9 கிரகங்களும் 27 நட்சத்திரத்தை ஒரு நட்சத்திரம்னு இருக்குது. அந்த நட்சத்திரம் தான் நம்மளை வழிநடத்தும். அப்பேற்பட்ட எந்த நட்சத்திரம் இவரோட நட்சத்திரம் தெரிஞ்சுக்கணும். அந்த போர்டில் எழுதியிருக்கும், அதை படிக்கணும். எந்த ஆண்டு பிறந்தா யார், என்ன தாயார் பெயர் என்ன, மனைவியார் பெயர் என்ன, அதே போல எப்போ மறைந்தார், ஜீவசமாதி அடைந்தார் அப்படிங்கெல்லாம் எழுதியிருப்பாங்க. அதெல்லாம் வாசிங்க. அப்போ அவருடைய வரலாறு அவ்வளோ அற்புதங்கள் நிறைந்தது. அப்போ இந்த ஜீவசமாதி வழிபாட்டுக்கு குருவர் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாவே சகலமும் கிடைச்சிடும். இந்த சகலமும் கிடைச்சி நமக்கு அனுபவிக்கிறதுக்கு என்ன வேணுங்க? நல்ல ஆரோக்கியம் வேணும், உடலில் தெம்பு இருக்கணும். அப்போ தான் அனுபவிக்க முடியும். அது நல்ல ஒரு இறைத்தொண்டோடு நம்ம செயல்படுத்த முடியும். அப்போ வரவங்களுக்கு சின்ன சின்ன இந்த மாதிரி உழவார பணி, என்னுடைய ஆன்மீக விபூதின்னு ஒரு இது இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பு, அதில் ரெண்டு நாளாக நம்மளுடைய பத்திரிகையை போட்டு விளம்பரம் கொடுத்துட்டு உழவார பணி செய்வாங்க. ஏன்னா மக்கள் வந்து இந்த கலியுகத்தை பற்றி இப்போ சொல்லிட்டேன், அது அனுபவிச்சுட்டு தான் அவங்க வழி இல்லை. இங்கே மனசு இருந்தால் தான் மார்க்கம் உண்டு. மனசே இல்லை அப்புறம் எப்படி உடம்பு ஒத்துழைக்கும், வேலை செய்ய தோணும். அப்போ வந்து இந்த அன்னதானம் போடுறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணலாம். குப்பை கூட இல்லாமல் சுத்தமாக பார்த்துக்கலாம். நம்ம வீடு போல பார்த்துக்கலாம். அப்போ இந்த 3 நாள் தான் இல்லை, எப்போ வேணாலும் வந்து நம்ம உழவார் பணி பண்ணலாம். ஒரு சாணம் வளைச்சு விடலாம். சாணம் வளைச்சு விடுறதுனால என்ன கிடைக்கும் அப்படின்னா கிருமி நாசின்னு நினைக்கிறோம், கிடையாது. நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்யம் வேணும். ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒரு விடை உண்டுங்க. அவருக்கு அபிஷேகத்துக்கு செஞ்சீங்கன்னா நமக்கு சுக்கரனும் செவ்வாயும் ஆக்டிவேட் ஆகும், சரிங்களா? அதில் நீர்நிலையாக இருக்க பன்னீரோ அல்லது மற்ற நீர் வந்து நல்ல நீர் கொண்டு வந்து கொடுக்கறது, குளத்தில் கொண்டு வந்து ஜலம் ஒப்பிக்கிறது, இதெல்லாம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம். இப்படி வாசனை திரவியங்கள்லாம் கொடுத்தோம் அப்படின்னா சுக்கர பகவான். அப்போ இத்தனையும் செஞ்சு ஆடை அலங்காரம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, நிறைய ரோஜா மாலை, தாமரை, மல்லிகைப்பூ, இது மாதிரி வாசனை மலர்கள் கொண்டு வந்து கொடுத்தா சுக்கரன் நமக்கு வேலை செய்யும். அப்போ சுக்கரனே நல்ல செல்வ வளம்னா, செல்வம் நல்லா இருந்துச்சுன்னா அதை அனுபவிக்கிறதுக்கு யார் கொடுத்தா? ஸ்ரீ ராகவேந்திரர் கொடுத்தார். அவருக்கு நம்ம கொடுத்துட்டே இருக்கோம் வார வாரம் அப்படின்ட்டு. இந்த ஸ்வீட் பாக்ஸு அதே போல் அன்னதானத்துக்கு வந்து என்ன நம்ம உபகரணம் கொடுக்க முடியுமோ எது வேணாலும் கொடுக்கலாம். அந்த எல்லா விஷயமும் நமக்கு சந்திரனை வலியுறுத்துகிறது, சனி பகவானை வலியுறுத்துகிறது. ஏன்னா கர்ம வினையை போக்குறதுன்னா தர்மம் செய்யும். கரி அப்படின்னாவே என்ன அப்படின்னா சனி பகவானுடைய ஆதிக்கம்னே அர்த்தம். அதை புரிஞ்சுக்கணும். ஆயுள், ஆரோக்கியம், தொழில் 3 கொடுக்கக்கூடியது. இதை முறியடிச்சு நமக்கு நல்லினைப்படுத்தி வழிகாட்டக்கூடியவர் யாருன்னா குரு. அந்த குரு யாரு அப்படின்னா, இது மாதிரி பகவானுடைய நிந்தனையிலேயே நாமத்தையே பாராயணம் பண்ணி உச்சாரணம் பண்ணி அவரையே சரணாகதி பண்ணி நிறைய பாடல்களை பாடிய அவர் மாதிரி இருக்கக்கூடிய மகானவுடைய வழிபாடு தான் இந்த கலியுகத்தில் நம்ம வந்து செய்யக்கூடிய அருமையான விஷயம். அப்போ இது வந்து இங்கே நம்ம இங்கேயே நமக்கு கிடச்சிருக்கு. அப்போ இந்த சூழலில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே ஒரு பாக்கியம் தான். இந்த 3 வந்து அவர் அவ்வளோ அற்புதமாக நம்ம நிறைய விஷயங்கள் கைங்கரியம் பண்ணுங்க, நிறைய வந்து தான தர்மங்கள் செய்யுங்க, அவருக்கு ஆடை அலங்காரத்துக்கு வஸ்திரத்துக்கெல்லாம் நிறையா கொடுங்க. எந்த அளவுக்கு நம்ம செய்கிறோமோ அந்த அளவுக்கு அவரு அற்புதம் நிர்கமித்துவார். இதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டு, இப்போ வந்து எனக்கே வந்து நிறைய சங்கல்பம் இருக்கு. ஏன்னா சங்கல்பம் வைக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. கூட்டு பிரார்த்தனையை செய்யறது நல்லதுன்னு சொல்லியிருக்கோம்.
இந்த தர்திரியம் நீங்கிறதுக்கு லக்ஷ்மி நரசிம்ம அந்த சோஸ்திரம் சொல்றதும், அதே போல நேற்று பௌர்ணமியில சத்தியநாராயண பூஜை செய்யறதும் ரொம்ப சிறப்புங்க. இதை நிறைய நான் யூடியூப் சேனல்ல சொல்லியிருக்கேன். இந்த சத்தியநாராயண பூஜை எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது மல்லிகைப்பூ, தேன் மிட்டாய், ஜிலேபி இதெல்லாம் கொடுங்க, தாந்திரிகமா சொல்லுவேன். இதுல இந்த இனிப்புல எல்லாம் இருக்கு விஷயம். இதை வந்து தானத்துக்கு கொடுக்கணும் அந்த பூஜை பண்ணு. அப்ப ஒவ்வொருத்தருடைய அந்த நாமாவளி சொல்லி கூட்டு பிரார்த்தனையா நேற்று வீடியோ எல்லாம் போட்டாங்க. இந்த குருக்கா நம்ம இருக்கோம், ராகவேந்தருடைய குருக்கா இருக்கிறோம், சூழலுடைய குருக்கா எல்லாம் போட்டாங்க வீடியோ போறாரு சேதுராமன் சார். அதே போல வந்து போட்டோஸ் எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் எதுக்குன்னா நம்மளுடைய வேண்டுதல் பிரார்த்தனைக்கு செய்யணும் அப்படிங்கிறதா. ஸோ அப்ப நமக்கு கடன் இருந்தா தீர்ந்துடும், நமக்கு திருமணம் நடக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னா நடந்துருவாங்க. இப்ப ஆனா தொடர்ந்து வரணும், மூணு பௌர்ணமி வந்து கலந்துக்கலாம், அல்லது ஒரு ஏழு பௌர்ணமி இப்படி கலந்துக்கிட்டு நமக்கு அது என்ன பிரார்த்தனையோ அதுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா செயல்படும். அந்த அஞ்சு கதைய பாராயணம், அஞ்சு கதை தானே படிக்கிறாங்க, அந்த அஞ்சு கதைய கூட்டு பிரார்த்தனையா உட்காந்து பாராயணம் வரும் போது அவரே அப்படியே அனுகிரகம் கொடுப்பாரு. ஏன்னா உடனே கொடுக்கறவங்க கலியுகத்துல யாருன்னா, நல்லா கேட்டுக்கோங்க, ஜீவ சமாதியாக இருந்து மறைந்த மகான்கள் மட்டும்தான் கலியுகத்துல உடனடியாக வரப்பிரசாரம் இதோ வச்சுக்கோ அப்படின்னு கொடுப்பாங்க. அப்ப நமக்கு ஜாதகத்திலேயோ நமக்கு நடக்கக்கூடிய ரசா புத்தியிலையோ எதுவாக இருந்தாலும் சரி, அவர் நல்ல மகான்னு நம்ம நிறைய விஷயம் சொல்லிட்டோம். ஸோ அவர் நம்ம சிக்கனா பிடிச்சிருக்கோம். அப்ப நம்ம சொல்லிட்டு இருக்க அவருக்கு நம்ம வந்து பணிவிட செய்ய, அவருக்கு ஆராதனை செய்ய செய்ய நம்ம நல்ல ஒரு வளர்ச்சி பாதையை கொடுக்கலாம். அப்ப நமக்கே வந்து இப்ப சூலூர்ங்கிறது நம்ம இந்த ஊர் தான் அப்படிங்கிற விஷயம் நடந்துச்சு. போன சென்ற ஆண்டு வீடியோல சூலூர் வீடியோலயே கேளுங்க, சேனல்ல அடியே எடுத்து ராகவேந்தரோடைய அனுகிரகம் ஆசீர்வாதத்துல எனக்கு ஒரு சொந்த இல்லம் வீடு வேணும்னு நினைச்சேன். அதே இப்ப பூமி பூஜை போன மாசம் போட்டு நடந்துகிட்டு இருக்கு, அடியானுடைய பேர்லயே நடந்துட்டு இருக்கு. அப்ப தை மாசம் ஒரு கிரக பிரைஸ் வந்தேன். இதெல்லாம் வந்து அவருடைய வளர்ச்சிக்கு. ஆனா நம்ம சும்மா இல்லை, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு குருக்குல இருக்கிற மேடமுக்கே தெரியும், டாக்டரோட சத்யமூர்த்தி மேடமுக்கே தெரியும். ஏன்னா என்னோட குரு இருக்காங்க. எத்தனை யூடியூப்புக்கு, எத்தனை சென்னைக்கு போகிறது பயணம், அத்தனை கஷ்டப்படுறதுக்கு பலன் கொடுக்கணும், அதுவும் கேட்கறாங்க. நிறைய கஷ்டப்படுறீங்க, நிறைய உழைக்கிறீங்க, அந்த உழைப்புக்கான ஊதியம் கிடைக்க மாட்டேங்குது, அப்படியே வருமானம் வந்தாலும் கஷ்டமாயிடுது, கடன் ஆயிடுது அப்படிங்கிறாங்க. அப்ப நல்ல சிந்தனை இல்லை, நல்ல எண்ணம் இல்லை, இதெல்லாம் நல்லா வளர்க்கப்படும். அப்ப நம்ம மனசாட்சி தான் இருக்காங்க. அதுல நம்ம நிறைய தான தர்மம் பண்ணோம். வர செப்டம்பர் 21 என்னோட மூன்றாவது தானம் பிருந்தாவனம் ஹோட்டல். ஸோ அப்ப ஜோதிடத்துக்காக நம்ம ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்திட்டு இருக்கோம். நம்ம செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் தான தர்மத்தோட இருந்துச்சுன்னா உயர்வை அடையணும். அதுவும் ஜீவசமாதியாக இருக்கக்கூடிய இந்த பிருந்தாவனத்துல நிறைய விஷயங்கள் செய்யுங்க, கண்டிப்பா நமக்கு மென்மேலும் உயர்வை கொடுக்கும். இப்ப மேடம் வந்து சொன்னாங்க, பல் டாக்டரோட அம்மா அவங்க கிட்ட சாப்பிட்டுக்கிட்டே நான் சொன்னேன், நீங்க பையனுக்காக நல்ல ஒரு பிரார்த்தனை சங்கல்பம் வச்சிருங்க, அடுத்த வருஷத்துக்குள்ளார கல்யாணம் அம்மாயும் பொண்ணு மருமக வந்து மாசமாக இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். ஏன் இதெல்லாம் இப்படி நம்ம இதா சொல்றேன், சூடு நம்ம சொந்த ஊர், இனிமே நம்ம ஊர் ஆயிடுச்சு. நம்ம எங்கேயே பிறந்தோம், கரூர் எங்களோட இங்க வந்தோம். இப்ப 10 ஆண்டுகளை நம்ம எந்த அளவுக்கு சாதிச்சிருக்கோம், இந்த மக்களை சம்பாதிச்சிருக்கோம், அவருடைய அருள் அனுகிரகத்தை பெற்றிருக்கோம் அப்படிங்கிறத, இதுதான் அற்புதம். இந்த அற்புதம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த சித்த வேலை செஞ்சதெல்லாம் புத்தகம் வாங்கினீங்கன்னா படிச்சுட்டு போயிருந்தீங்க, இதை வாங்கி நிறைய விஷயங்கள் படிச்சு குழந்தைங்களுக்கு சொல்லிவிடணும். இந்த கதையெல்லாம் இவர் நடத்தினார், இதுல இந்த ஸ்லோகம் எல்லாம் இருக்கு பாருங்க அப்படின்னு நிறைய சமஸ்கிருதம் இல்லை தமிழ்லயே இருக்கு. ஸோ அந்த மந்திராலயத்தை பத்தியோட பாடல்கள் இவ்வளோ, இதெல்லாம் சின்ன சின்ன புத்தகம் கிடைக்குது, வாங்கி நீங்க படிக்கலாம். தினமும் நம்ம அதுல 108 அர்ச்சனை இருக்கு, துளசி அல்லது மல்லிகைப்பு போட்டு அர்ச்சனை பண்ணுங்க. அப்படி அர்ச்சனைலாம் பண்ணீங்கன்னா நல்லது. எதுக்கு சொல்றேன்னா, கஷ்டமெல்லாம் இல்லாம யாரும் உயர முடியாது, உழைப்பும் இல்லாம உயர முடியாது. விஞ்ஞானது கூட நான் கீழே முடியும் சரிங்களா. ஏன்னா திருஷ்டியும் போகணும் சொல்லணும்ல, டூ வீலர்ல டியோட வரும்போது சேதுராமன் சார் கூட தெரியும், சேதுராமன் சாருக்கு உடம்பு சரியாம இருந்து கூட சரியாயிட்டார். அப்ப அவர் என்ன சொன்னார், என்கிட்ட ஒண்ணுமே இல்லாமா அவர்கிட்ட பணிவிட செஞ்சுட்டு இருக்கேன், அவரு பாத்துக்கு வந்துட்டார் உறைவா. இதெல்லாம் வந்து
ஆன்மீக சிந்தனையோடும் நல்ல ஒரு அறிவாற்றலோடும் தர்மத்தோடும் வாழணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய எண்ணம். ஒவ்வொரு ஆண்டுமே இதை நல்ல ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்கீங்க. இன்னொரு கதை சொல்றதுனால சொல்லிடுறோம். அர்ஜுனன் வந்து அம்பு அல்லது மற்ற விஷயத்துல ரொம்ப வில்வித்தையில ரொம்ப விசேஷமானவரும் தெரியும். அதை விட இது ஒரு புத்தி கூர்மை உண்டு. சின்ன ஒரு விஷயத்தை கூட நுணுக்கமா பார்க்கக்கூடியவர், செய்யக்கூடியவர். அந்த அஞ்சு பேர்த்துலயுமே சிறப்பானவர் அர்ஜுனன். அவ்வளவு பெரிய ஏன் அப்படின்னா அவரு கிருஷ்ணர் பலமா கூடையே இருந்துட்டு கூடையே வழிநடத்திட்டு இருந்தார். அவருக்கு வந்து ஒரு கதை, என்ன கதை அப்படின்னா, ஒரு கயிறு எடுத்து போட்டு இந்த பக்கம் பாண்டவர்கள் எல்லாமே நின்றுட்டாங்க, இந்த பக்கம் அனுமார் மட்டும் நிக்கிறார். இப்ப நம்ம எல்லாம் கயிறு இருக்கிற போட்டு இந்த கல்லு போட்டு விளையாடு பாண்டிக்கல் எல்லாம் மறந்து போச்சு. இப்ப நாம நாண்டிக்கு உட்காந்து விளையாடாதான், அதான் நம்ம விளையாடணும். பம்பரம் அடிக்கிறது இதுதான், இதெல்லாம் கூட இப்ப நெட்டுல எல்லாம் விளையாடணும்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு கலாச்சார பண்பாடு மாறி போச்சு. அப்ப கயிறு இருக்கு போட்டியில அப்ப எல்லாம் வந்து டிவி சினிமா செல்போன் கிடையாதுல, விளையாட்டுகள் தன்னுடைய உடம்பை வருத்திட்டு விளையாடுறது, இது மாதிரி தன்னுடைய திறமைகளை காட்டுறது. அப்படி பாண்டவர்கள் வந்து விளையாடுறதுக்கு வந்து கையில அஞ்சு பேர் இழுக்கிறாங்களா, இந்த பக்கம் ஆஞ்சநேயர் மட்டும் இழுக்கிறாரா. இழுத்தோடனே எல்லாரும் ஒரே இழுத்த வந்து எல்லாரும் விழுந்துட்டாங்க. யாரு காலுக்கிட்ட, ஆஞ்சநேயரோட காலு. விழுந்த உடனே அவரு, ஐயோ நீ தான் பெறும், பீமன் ரொம்ப கோபத்துக்கு அர்ஜுனனுக்கு கோபம், நீ என்ன இவ்வளவு பெரியார், எல்லாரும் போங்க நான் மட்டும் இருக்கிறேன் அப்படின்னாங்க. அப்புறம் ஒரே இழுத்துல வந்துட்டு ஆஞ்சநேயர் அவரை இழுத்து தள்ளிட்டார். கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறாங்க, என்ன ஆஞ்சநேயருக்கு இவ்வளவு ஒரு பலம் இருக்கா, எனக்கு ஒண்ணுமே கிடையாத பலம் இல்லையா, நான் நல்ல ஒரு அம்பலா எய்வேன், நான் தானே உங்களுடைய பக்தர், எனக்கு நீங்க கூட இருங்கன்னு கொண்டு பக்கத்துல நிக்க வச்சுட்டு நல்லா கிருஷ்ணரை கும்பிட்டு இது பண்ணா பண்ணி நல்லா பிரார்த்தனை வச்சுட்டு அப்படியே வந்து அந்த நாலு பேரும் என்ன பண்ணாங்களா, ஆஞ்சநேயர் நீ தான் பெரிய ஆளு, நீ வந்து நல்லா இழுத்துட்ட, நாங்கெல்லாம் ஒதுங்கிக்கிறப்ப அர்ஜுனன் வந்து வீம்பு குடிச்சவன், அவன் வேணா உங்கள்ட்ட சண்டைக்கு நிக்கட்டும் அப்படின்னு போயிட்டாங்க. அது கர்வம் தலைக்கு ஏறிச்சான். யாருக்கே, அவருக்கு. அப்படியா அப்படின்னு, ஏன்னா அவர் ஒவ்வொரு டைம் அங்க இழுக்கும் போது ராமனுடைய நாமத்தையும் அவர் கிருஷ்ணரையும் நினைச்சுதான் இழுத்தார், அதனால நடந்துச்சு. இப்ப கர்வம் தலைக்கு ஏறிச்சு, புகழ் மேல ஏறிச்சு, இவங்க பெரிய ஆளா அப்படிங்கிற ஒரு கர்வம் வந்துச்சுன்னா என்னவோ தடுமாற்றம் ஏற்படும், அந்த ஒரு எண்ணங்கள் அலையில் மாறிடும். அப்ப பகவான நினைக்கிறத மறந்துடுவோம். அப்படி மறந்துட்டாரே அர்ஜுனன் கிருஷ்ணர நாமத்தை சொல்லிட்டு, நீதான் எனக்கு துணை இருக்கணும் கிருஷ்ணான ஒரு எழுத்தார் அவர் உண்டுட்டார். அப்ப எந்த இடம் வந்து உடம்பா படம் கிடையவே கிடையாது, நம்ம மனம்தான் படம். அப்ப மனதுல இறைவனுடைய நம்பிக்கையும் நல்ல ஒரு சிந்தனையும் வச்சுக்கிட்டே இருக்கணும். அப்ப என்னன்னா ஒரே ஒரு ஆள் நல்ல குற்றம், எப்படி குல தெய்வம் அப்படிங்கிறது நமக்கு ஒண்ணு அப்படிங்கிற ஒரு இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கணும். மத குருமார்களாக வாழ்ந்த இது மாதிரி குருமார் ஒருத்தரும் நம்ம மனசுல இருக்கணும். ஸ்ரீ ராகவேந்திரரையே நம்ம எல்லாருமே நினைச்சுக்குவோம். இந்த வீடியோ ஆடிய கேட்கிறவங்க எல்லாரும் மாறி வரணும், எல்லாரும் அவருடைய அற்புதங்களை வந்து கண்டு கழிக்கும். நமக்கு என்னான நிகழ்த்தினாதான் அது தெரியும். அப்ப அனுபவமா ஆன்மீகத்தை உணரணும். எப்படிங்க அனுபவமாக ஆன்மீகத்தை உணரணும், நம்ம வீட்டுல இது நடந்துச்சு அப்படின்னு. அப்ப கிரகத்தையோ நட்சத்திரத்தையோ மீட்டு கொடுக்கக்கூடியவர் அவர் தான். அவர் சரணாகதி அடைவோம். மிருகசீரிய நட்சத்திரத்துல அவர் பிறந்தார். நட்சத்திரம் மிதுன ராசி. ஸோ அதே மிருகசீரிய நட்சத்திரத்துல தான் அறியிருக்கிறது. நிருகதியாக நம்ம கரூர்ல இருந்து சூலூர் வரோம். யாரும் நட்பு கிடையாது, உறவு கிடையாது. இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு முக்கால் வயசு கூட எதையே தெரியும், எனக்கு கால் வயசு கிடைக்கும். ஆனா எல்லாமே தெரிஞ்சு நாடகம் நடத்தினவர், என்னை வழி நடத்தினர் ஸ்ரீ ராகவேந்திரர். அவருடைய நட்சத்திரம் வந்து எங்க ஊர்ல இல்லை, இங்க வந்து இந்த பிருந்தாவனத்தை நான் சரணாகதி அடைஞ்சேன். எவ்வளவோ கஷ்டங்கள் நஷ்டங்கள்லாம் நம்மளும் அனுபவிச்சோம். ஒரே இடத்துல ஜோதிட அலுவலகம் போட்டு 10 ஆண்டுகள் ரங்கநாதர் பொறுத்து அதே இடத்துல அதே ஆபீஸ்ல போட்டு இன்னைக்கு அகில உலக மகளிர் ஜோதிட பேரவை அப்படின்னு இந்த பேப்பர்ல இந்த புத்தகத்துல எல்லாத்துடைய பெயரும் வந்தாலும் நான் அடியானுடைய சிறிய பெயரும் வருதுன்னா அவருடைய ஆசீர்வாதம் தான். அதனால நான் நிறைய பக்தர்களையும்
நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள், கிரகத்துடைய அமைப்பும் ஜாதகத்துடைய அமைப்புலையும் தசாபுத்தியோட அமைப்பு, நீங்க போய் இந்த விஷயத்த செய்யுங்க ஒருத்தருக்கு மத்த தேங்காய் சொன்னீங்க, வழிபாடு எடுத்து அபிஷேகத்தை கொடுத்து மத்த தேங்காய் வச்சு வழிபாடு எடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி இருக்காங்க இந்த குழந்தைகளை தத்து கொடுத்து வாங்கறதுன்னு பித்ரு மாத்ரு தோஷம். ராகு கேது சூரிய பகவானுடைய சந்திர பகவானுடைய சேர்ந்துச்சுன்னா பித்ரு மாத்ரு தோஷங்கிறத அம்மா அப்பா வழியில வர கரும வினைன்னு அர்த்தம். அப்ப அது மாதிரி பிறந்த குழந்தைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்னா தத்து கொடுத்து வாங்கணும். அப்ப இந்த தத்து கொடுத்து வாங்கக்கூடிய அமைப்பு யாருன்னா ராமகிருஷ்ண பகவானுக்கு தான் இருக்கு. அப்ப அந்த நாராயணனை வழிபட்டவர் ஜீவசமாதி அக்கப்பயிற்சி ஆக வைக்கிறார். அப்ப அவருக்கு குருங்கிறது என்னதுன்னா குழந்தை பாக்கியம். அந்த பாக்கியத்தை கொடுக்கக்கூடியவர், அந்த தோஷத்தை நீக்கக்கூடியவர். குரு சனி பகவான் தோஷம் அப்படிங்கிறது அது இன்னும் ஒரு மோசமானது. அந்த செயற்கையோ சமசப்தமா இருக்கக்கூடாது. குரு பகவான சனி பகவான் சனி பகவான் குருவோ பார்க்கலாம். இதுக்கு பிரம்மதத்தி தோஷம் தான் இருக்கும். இதுக்கு ஒரே ஒரு விஷய கைங்கரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பசுக்களுக்கெல்லாம் பிருந்தாவனத்துல பணிவிட செய்யணும். குளிப்பாட்டுறது, அதுக்கு உணவு கொடுக்கறது, புல்லுக்கட்டு தவுடு இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது, தானியங்கள் தரது, வாழைப்பழம் கொடுக்கறது, அகத்திக்கீரை கொடுக்கறது, இதெல்லாம் தான் பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கும். இது என்ன தடையை கொடுக்குன்னா கற்ற கல்வியை ஃபர்ஸ்ட் தடை, அதற்கான தொழில் அமையாது. அடுத்த விஷயம் திருமணத்துல கல்வி, ஏதாவது ஒரு பெரிய பாட்டை கொடுத்தோம் குழந்தை பாக்கியத்துல அது தனக்கு வாரிசு இல்லாம பார்த்தோம். இதை நம்ம கட்டத்துல பார்க்கும் போதே தெரியும் குரு பகவானும் சனி பகவான் சேர்க்கை இருக்கிறாரு. அப்ப இந்த குரு பகவான் வழிபாடு என்ன சொன்னோம், ஜீவசமாதி வழிபாடு. இப்ப ஸ்ரீ ராகவேந்தருடைய ஜீவசமாதி வழிபாடு எடுத்தீங்கனாவே சனிக்கிழமையும் வியாழக்கிழமையும் நமக்கு சிறப்பான ஒரு அமைப்பை அந்த தோஷத்தை நிவர்த்தி பண்ணும். ஏன்னா இந்த பசுக்கள் தான் இருக்கு. அப்படி அதுக்கு இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு. இந்த கந்தத்தை கூட ஒரு சுவை கொடுத்துரும், அது ஒரு மோசமான தோஷம். இது மாதிரி தோஷங்கள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு ஜாதகத்துல. சுக்கர தோஷம் இருக்கு, சூரிய தோஷம் இருக்கு, சனி பகவான் தோஷம் இருக்கு, பூர்வ புண்ணிய தோஷம் இருக்கு. இதெல்லாம் தான் ஒரு விஷயத்த லாக் பண்ணும். நல்லா படிச்சுட்டேங்க, 2 லட்சம் ஐடில பெங்களூர்ல இருக்கேன், யூகேல இருக்கேன், யூஎஸ்ஏல இருக்கேன், 41 வயசு 42 வயசு திருமணம் ஆகலாம் பார்க்கலாம். எங்க அது நமக்கு சங்கல்பம் வச்சா அந்த கைங்கரியம் ஆகும் அப்படிங்கிற சூட்சுமத்தை எடுக்கிறத இந்த மாதிரி இருக்கிற சின்ன அரியனுடைய வேலை. அப்ப அந்த விஷயத்தை எடுத்துட்டா ஆரோக்கியமாயிடுவாங்க, அது கிடைச்சிடும். அது எப்ப கிடைக்கும், அந்த பரிகாரத்துக்கு இங்க போய் என்ன நாள் செஞ்சா கிடைக்குங்கிற சூட்சமும் சொல்லணும். ஏன்னா சாஸ்திரி சம்பிரதாயம் பிராமணருக்கு தான் நான் வந்து அஸ்ட்ராலஜி படித்தேன், அப்புறமே தான் நான் காமராஜ் யூனிவர்சிட்டி அமே பண்ணேன். ஸோ என்னோட படிப்பு எங்க இருக்குது அப்படின்னா ஒரு குருமார்கிட்ட இருந்து கழிச்சிருந்தேன் அகராகத்து. அப்ப ஆசிரியரா இருந்தார் எச்சமா, 16-17 வருஷம் அகராகத்துல தான் குடியிருந்தோம். எங்களுடைய வாசல்ல தான் ராமர் சீதா கல்யாணம் நடக்கும். இப்படி எல்லாம் நம்ம வந்து வாழ்க்கையில நெருங்க வந்தோம். இன்னைக்கு நம்ம வந்து ஒரு பக்த கோடிகிட்ட பேசுறோம் அப்படின்னா வளர்ந்த விதம் அவருடைய அருள் ஆசீர்வாதம், சரிங்களா? இப்படி நம்மளுடைய பயணத்துக்கும் நம்மளுடைய அற்புதத்துக்கும் நம்மளுடைய ஆன்மீக சிந்தனைக்கும் ஜீவசமாதி வழிபாடு மிக சிறப்பு. அதையும் ஸ்ரீ ராகவேந்தருடைய சிக்கனா பிடிச்சுக்கோங்க, கெட்டியா பிடிச்சுக்கோங்க. அவருக்கு நிறைய நீங்க என்னென்ன முடியுமோ செய்யுங்க, அத்தனை நமக்கு வழிகாட்டுவார், அற்புதங்களை நிகழ்த்துவார். என்ன பிரார்த்தனை வச்சு இந்த 3 நாள் வந்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க. வழிநடத்துக்கு சேதுராமன் சார் இருக்காரு, நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கு, ஒவ்வொரு நாளும் நிறைய நிகழ்ச்சிகள் இந்த பத்திரிகையில போட்டிருக்காங்க, எல்லாம் படிச்சு பாருங்க. அத்தனை ஒன்றுக்கையும் படிக்காதவங்க படிச்சுக்கோங்க. அதனால நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன உரை சொற்பொழிவை கொடுத்துருக்கோம். இதை எடுத்த வீடியோ சூடு வீடியோவுக்கும் மற்றும் இந்த நல்ல ஒரு வாய்ப்பை கொடுத்த தலைவர் செயலாளர் பொருளாளர் மற்றும் அனைத்து அறங்காவலர்கள் அனைவருக்குமே நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த ஆண்டு என்னோட பொண்ணோட கல்யாணம் நடக்கணும் நானும் சங்கல்பம் வைக்கிறேன். அவங்களும் வந்து மகளும் மருமகன் வந்து வழிபாடு எடுக்கணும். தொடர்ந்து நம்மளுடைய சந்ததிகள் எல்லாரும் வந்து வழிபாடு எடுக்கணும் வேண்டுதல் பிரார்த்தனை வச்சு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இதுவரை பொறுமை காத்து செவிமடுத்து கேட்ட அனைத்து பக்தர்களுடைய அனைவருக்கும் நன்றி, நமஸ்காரம். ஐயர் கிருஷ்ணவேணி சிவராஜன். இருந்து இங்கு வந்து சூழலில் கடந்த 10 ஆண்டுகளாக சிறப்பான சேவை செய்து வந்திருந்த ஜோதிட ரத்னா திருமதி கிருஷ்ணவேணி அவர்கள்
நமது பிருந்தாவனத்திற்கு கடந்த 3 ஆண்டுகளாக சிறப்பான ஆன்மீக சொற்பொழிவை ஆற்றி சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார். அவர் மென்மேலும் வளர குரு ராகவேந்தருடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் அவர் குடும்பம் மென்மேலும் வளர நாம் எல்லாம் பிரார்த்தனை செய்து கொள்வோம். அவர்களுக்கு திருமதி மாலதி அவர்கள் சிறப்பு செய்வார்கள் என்பது அன்போடு கேட்டுக்கொண்டு அவர்கள் சிறப்பு செய்யும்போது தாங்கள் கரவொலியை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.